செய்திகளை வழங்குவோர் பாக்கடல் அறக்கட்டளை உங்களின் சேவை பலருக்கு தேவை புழலில் காணாமல் போன பள்ளி மாணவி ஏரியில் சடலமாக மீட்கப்பட்டார் சென்னை புழல் காவங்கரை அழகிரி தெரிவை சேர்ந்தவர் பாஸ்கர் என்ற குமார் லாரி டிரைவராக பணியாற்றி வருகிறார் இவருடைய மகள் ஹரிணி பிரியா இவருக்கு வயது பதினைந்து இவர் செங்குன்றம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் ஹரிணி பிரியா பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்தவுடன் செல்போனில் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தபடியால் அவரது தாய் சர்புனிஷா மகளை கண்டித்ததாக கூறப்படுகிறது இதனால் மனமுனைந்த ஹரினி பிரியா கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்றார் இரவு எட்டு மணி வரை வீட்டிற்கு வராததால் பெற்றோர்கள் அப்பகுதி சுற்று வட்டாரத்தில் தேடினர் பின்னர் உறவினர்களிடம் விசாரித்தபோது அங்கும் இல்லாததால் இதுபற்றி தந்தை குமார் புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட புழல் போலீசார் மாணவி காணவில்லை என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இதற்கிடையில் இன்று மதியம் புழல் ஏரி ஜோன்ஸ் டவர் அருகே ஒரு பெண்ணின் உடல் தண்ணீரில் மிதப்பதாக வந்த தகவலின் பேரில் போலீசார் நேரில் சென்று செங்குன்றம் தீயணைப்பு வீரர்களுடன் சடலத்தை மீட்டு விசாரணை செய்தனர் இதில் காணாமல் போன ஹரிணி பிரியா என்பது தெரியவந்தது பின்னர் இறந்த ஹரிணி பிரியாவின் உடலை கைப்பற்றி அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த புழல் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் காதல் பிரச்சினையில் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது